கொடுத்தால் என்ன நடக்கும்? அதிர்ந்த ஸ்டாலின் அப்படியே வழட்டியடித்த உதயநிதி. ஆந்திர மாநில துணை முதல்வரான பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மதுரை மாநகர காவல்துறையிடம் திமுகவினர் புகார் கொடுத்ததையடுத்து பின்விளைவுகள் எப்படி இருக்கக்கூடும் என திமுக தலைமையில் இருந்து எச்சரிக்கை ஒன்றை வழங்கியிருக்கிறார்களா? கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மலேரியா டெங்கு நோய்கள் போல் சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்றார். இது பல மாநிலத்திலும் பெரும் பேசு பொருளாக மாறியது மட்டுமல்லாமல் போராட்டம் வெடித்தது, கடும் கண்டனங்களும் எழுந்தது. தொடர்ந்து அது குறித்து பொதுவெளியில் பேசுவதை தவிர்த்து வந்தார் உதயநிதி ஸ்டாலின். இந்நிலையில் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் பல்வேறு கருத்துக்களை பொதுவெளியில் பேசி வருகிறார். அந்த வகையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பவன் கல்யாண், சனாதன தர்மத்தை உங்களால் அழிக்க முடியாது, ஆனால் நீங்கள் அழிந்து போவீர்கள். சனாதன தர்மத்தை தாக்கி பேசுபவர்களை கண்டும் காணாமலும் இருப்பது மதச்சார்பின்மையாகாது. அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த இளம் தலைவர் ஒருவர் வைரஸ் போன்ற சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்றார். சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள்தான் அழிந்து போவார்கள் என பவன் பேசியது இணையதளத்தில் தீயாக வைரலாகி வருகிறது. இந்நிலையில் பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மதுரை மாநகர காவல்துறையிடம் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் மனு அளித்திருக்கிறார். ஆனால் பவன் கல்யாண் எந்த ஒரு இடத்திலும் உதயநிதி பெயரையோ திமுக என்றோ எங்கும் குறிப்பிடவில்லை. இந்து கோவில்களுக்கு செல்வது, குறிப்பாக திருப்பதி கோவிலுக்கு செல்வது திமுகவை சேர்ந்த அமைச்சர்களாகத்தான் பலரும் இருக்கிறார்கள். இதனால் திமுகவினருக்கு தலைமையிடம் இருந்து பறந்த ரகசிய உத்தரவு என்னவென்றால், பவன் கல்யாண் மீது நடவடிக்கை தொடர்பாக நோட்டீஸ் ஏதும் சென்றால் விளைவுகள் கடுமையாக நமக்கு வரக்கூடும் என்றும், இதனை தயவு செய்து பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் தலைமையில் இருந்து எச்சரிக்கை சென்றிருக்கிறதா? இதன் காரணமாகவே உதயநிதி ஸ்டாலினிடம் இன்று செய்தியாளர்கள் இதுகுறித்து கேட்க வெயிட் அண்ட் சீ என்று சொல்லிவிட்டு வேறு எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் சென்று விட்டாரா? இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.